ராமேஸ்வரத்தில் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பில் இருந்த மனைவியை கணவர் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. கணவன் மனைவி மோதல் கொலையில் முடிந்தது எப்படி? இருபத்தி ஐந்து வயதான பவித்ராதான் தனது கணவராலே கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டவர். ஆண் நண்பருடன் ஏற்பட்ட நெருக்கம்தான் கொலைக்கு காரணமா? நடந்தது என்ன? ராமேஸ்வரம் மல்லிகை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளநீர் வியாபாரியான தில்லைக்குமார். இவரது மனைவி 25 வயதான பவித்ரா. இந்த தம்பதிக்கு 5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. பவித்ராவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரின்ஸ் தீபன் என்பவருக்கும் நட்பு ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. அத்துடன் சில மாதங்களுக்கு முன்பு பவித்ரா வீட்டை விட்டு சென்று பிரின்ஸ் தீபனுடன் தனியாக வசித்து வந்ததாகவும் தெரிகின்றது. இதனால் தில்லை குமாருக்கும் பவித்ராவிற்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. இரு வீட்டார் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கணவன் தில்லையுடன் பவித்ராவை ஒன்று சேர்த்து வைத்துள்ளனர். ஆனாலும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை பவித்ரா அருகில் உள்ள தன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற அவரது கணவர் தில்லை குமாரும் குழந்தைகளுடன் விளையாடி உள்ளார். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அங்கிருந்த பவித்ராவின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பியோடினார். இதில் படுகாயமடைந்த பவித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராமேஸ்வரம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து தில்லைக்குமாரை கைது செய்தனர்.